ஹை கைஸ், வெல்கம் டு வெயிட் லாஸ் தமிழ் சேனல். திஸ் இஸ் சிவா. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களோட வெயிட் குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம் காரணமாக இருக்குது. அந்த மூணு விஷயத்தை எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கா? வெயிட் குறையவே இல்லையா? உங்களோட ஃபேட் குறையவே இல்லையா? ஒரு நாள்லேயே வந்து ஒரு கிலோ இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா இந்த மூணு விஷயந்தான் காரணமாக இருக்கும். என்ன அந்த மூணு விஷயம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வெயிட் லாஸ் நடக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபுட் சார்ட் டயட் சார்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஃபுட் சார்ட்டும் ஒரு டயட் பிளானும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதனால் உங்களுக்கான ஃபுட் சார்ட் என்ன, நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிட்ணும், உங்கள் பாடியில் ஃபேட் இருக்கா, மசில்ஸ் இருக்கா, இல்லை போன் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டயட் சார்ட் பர்சனலாக உங்களுக்கு நீங்கள் போட்டு வாங்கிடணும். உங்களோட கோச் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்க, உங்களோட டெய்லி ஒர்க் அவுட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டறிஞ்சு உங்களுக்கு ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க. அந்த டயட் சார்ட் தான் உங்களுக்கான டயட் சார்ட். உங்கள் அண்ணா ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களோட தங்கச்சி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கேலரி சார்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சார்ட் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி வந்து பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற சார்ட்டு. அதை எப்படி பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா, அந்த பெட்ரோல் காலி ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அந்த பைக்கை ஓட்டணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதே போல் நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் எவ்வளோ வந்து கேலரியை இழக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ கேலரி ரெடியூஸ் சார்ட் நீங்கள் வாங்கிக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ஹார்மோனை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு வரும், அதுக்கப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம் வரும். இதனாலையும் உங்களோட வெயிட் வந்து குறையாது. நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது, இது எக்ஸாக்டாக ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ஹார்மோனை வந்து நீங்கள் சமச்சீராக வச்சுக்கணும், பேலன்ஸ்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்னென்ன சாலட்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்டில் இருக்கிற கோச் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மூணு விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்களுக்கான பர்சனலாக ஒரு வெல்னஸ் கோச் இருப்பாங்க, அந்த வெல்னஸ் கோச்கிட்ட கேட்டு உங்களோட டயட் பிளான் கேட்கணும், உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி பிளான் கேட்கணும், அதுக்கப்புறம் ஹார்மோன் இன்பேலன்ஸ்டாக இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டறிஞ்சு இதை நீங்கள் டெய்லி பேஸில் கன்சிக்யூட்டிவாக ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 15 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத உடல் எடை குறைப்பு உங்களுக்கு நடக்கும். எஸ், ஒரு சூப்பரான வெயிட் லாஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுக்கான டயட் சார்ட் வேணும், உங்களுக்கான டெய்லி ஆக்டிவிட்டி சார்ட் வேணும், உங்களுக்கு பாடியில் இருக்கிற ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கா இல்லை இம்பேலன்ஸ்டாக இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.